வியாதியிலிருந்து சுகம் தரும் கர்த்தருடைய வார்த்தைகள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்ராகமம் 23:25. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்ராகமம் 15:26. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். உபாகமம் 7:15. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழுவுகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழுவுகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீ குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ராஜாக்கள் 20:5. பிரியமானவர்களே, இந்த தேவ வார்த்தைகளை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வியாதிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.